வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நமக்கு ஓட்டிங், அதாவது இன்று அதிகாலை 12 மணி, 10ஆம் தேதி 12 மணி அதிகாலையில் எடுத்தது. 10ஆம் தேதினா 11ஆம் தேதி முடிகிறப்போ இல்லை, 10ஆம் தேதி ஆரம்பிக்கிறப்போ எடுத்துருங்க. ஸோ இந்த ஓட்டிங் அடிப்படையில் அன்அஃபிஷியல் ஓட்டிங் அண்ட் அஃபீஷியல் ஓட்டிங். அஃபீஷியல் ஓட்டிங் நம்மளோட ப்ரொபோர்ஷனேட் தான், இட்ஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் விஜய் டிவி ஆர் பிக் பாஸ் டீம். ஸோ அந்த டிஸ்க்ளைமரை நான் சொல்கிறேன். இது இது இதில் ஏதாவது நடந்தால் இதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக்கிறோங்க. ஸோ பிக் பாஸ் ஓட்டிங் டே 100 வீக் 15, அர்ச்சனா, இன்று அதிகாலை வரை கிடைச்ச ஓட்டு அப்படின்னா 51.62%, 133,851 ஓட்டுகள் பெற்றிருக்கிறார்கள். ஸோ அர்ச்சனா வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கேம் பார்த்தின ஒரு புரிதலோடு விளையாடுறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. அர்ச்சனா இன்று பயங்கரமாக அழுதாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. தினேஷ் ஒரு வார்த்தை சொன்னார், அதில் கண் கலங்கி அழுது புரண்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாங்க. பட் அந்த வகையில் அர்ச்சனா அந்த ஓட்டிங் பாதிக்கப்படாத வகையில் தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் ஷி வில் பி த டைட்டில் வின்னர், அது மாற்றுக்கருத்து கிடையாது. பட் பிக் பாஸ் டீம் ஏதாவது பண்ணுவாங்களா, ஏதாவது நீங்கள் அஃபிஷியல் ஓட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அது ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க, சும்மா ஒரு கமாமரேஷன் அது இது ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அர்ச்சனா வில் பி த டைட்டில் வின்னருங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ இரண்டாவது இடம் வந்து மணி அவர்கள் இருக்காரு. மணிக்கு வந்து 15.59%, 40,438 ஓட்டு வாங்கியிருக்காரு. மணிக்கு ரவினா ஓட்டும் சேர்ந்து வரதுனால தான் அவர் ரெண்டு பேரோட ஓட்டு அப்படிங்கிறதுனால ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார்னு நினைக்கிறேன். இல்லைனா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் சற்று குறைவாகத்தான் இருப்பார், ஏன்னா தினேஷ் அளவுக்கு அவர் கேம்லாம் ஆடலை. பட் இருந்தாலும் அவருக்கு ஓட்டிங் வர்றதுக்கு காரணம் வந்து ரவினா பண்ண புண்ணியம் அப்படிதான் சொன்னேன். ரவினாவுக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகம். பட் இங்கே வந்து ஓட்டின் அடிப்படையில் தான் பார்ப்பாங்க. ஸோ ரவினா இவரோட விளையாடினதுனால அந்த ஓட்டும் சேர்ந்து இவருக்கு வருதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். பட் இவர் தான் கேம் ஆடினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக கேம் ஆடலை, ஆனாலும் அவருக்கான இது என்ன சொல்றது, ஒரு ஓட்டு வந்து இது அதிகரிச்சிட்டு ரெண்டாவது இடத்துல இருக்காரு. ஒருவேளை இவர் ரன்னர் ஆவாரா அல்லது மாயா ரன்னர் ஆவாங்களா அப்படிங்கிறதான் பேச்சாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ மணிக்கு ரெண்டாவது இடம் கொடுப்பாங்களா இல்லை மூணாவது இடம் கொடுப்பாங்களாங்கிறது பிக் பாஸ் டீமோட முடிவு தான். ஆனால் மூன்றாவது இடத்துல நம்ம எல்லோரும் என்ன சொல்றது, எல்லாரும் அவரோட எதிர்பார்க்கிற தினேஷ் அவர்கள் மூன்றாவது இடத்துல இருக்காரு. 11.61% 30,099 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ தினேஷ் ஒரு சூப்பரான மனிதர், ஆனால் அவர் விசித்ரா அவர்களை டார்கெட் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துல அவர் கொஞ்சம் சறுக்கிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி டார்கெட் பண்ணிட்டு இருந்தாருன்னா இவர் வில்ல மாதிரி தான் பார்ப்பாங்க மக்கள், ஹீரோ மாதிரி பார்க்க மாட்டாங்க, அவர் ஓட்டு விடாது அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்த முதல் வாரத்தில் சூப்பராக ஓட்டு வாங்கினார். பட் ரெண்டு மூணு நாள் அவரோட செயல்பாடுகளில் மக்கள் வெறுத்து போய் ரெண்டாவது இடத்துல தள்ளாங்க, அப்புறம் மூணாவது இடம் நாலாவது இடம் வந்துட்டாரு. பட் இப்போ எல்லாரும் போனதுனால மூணாவது இடத்துல இருக்கார். ஒரு காலத்தில் விசித்ரா விட கீழே ஓட்டு வாங்கிட்டு இருந்தார். ஸோ அதுவுமே இருந்தது. பட் இவருக்கு தான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணதுனால அவர் இங்கேயும் இருக்கார். ஸோ இந்த 30,099 ஓட்டை வாங்கி வச்சுட்டு அவர் என்ன பண்ண போகிறாருன்னா தெரியலை, உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்கள். பட் ரக்ஷிதா அவர்களும் அவருக்கு எதிராக சில கமெண்ட்டெல்லாம் போட்டாங்க, இன்ஸ்டாகிராம் போட்டாங்க, அப்புறம் அதை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற பல தகவல்கள் இருக்குது. அந்த தகவல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தினேஷ் என்ற ஒரு தனி நபருடைய இந்த ஆட்டம் மிக சிறப்பாக இருந்துச்சு, ஆனால் அவர் வெற்றி பெறும் அளவுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். ஸோ மாயா பாஸ் என்று எல்லோரும் ஆவலோட சொல்லிட்டு இருக்கிற பிக் பாஸே மாயா பாஸ்னு பேர் மாத்திட்டாங்க. கமல்ஹாசனுக்கு மாயா ஹாசன் மாத்துறாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபெமிலியர் வித் ரொம்ப க்ளோஸ் வித் பிக் பாஸ் அண்ட் கமல்ஹாசன் அப்படின்லாம் ஒரு பேச்சு அடிப்படுது. பட் இவங்களுக்கும் இவருக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம்னாலும் 10.51% இருக்காங்க, 27,248 ஓட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இவருக்கும் தினேஷுக்கும் மாயாவுக்கும் தினேஷுக்கும் 2,100 ஓட்டு தான் வித்தியாசம். அதை வச்சு என்ன சாதிக்க போகிறாங்கங்கிறீங்களா, ஒன்றும் சாதிக்க முடியாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இவங்க ரெண்டாவது இடத்துக்கு ரன்னர் கொண்டுறதுக்கு பிக் பாஸ் டீம் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான முயற்சிகள் அஃபிஷியல் ஓட்டிங்கில் இருக்குது, அந்த ரிசல்ட்டையும் நம்ம பார்ப்போம். பட் இந்த மூன்றாவது இடத்தை வைத்துக்கொண்டு நான்காவது இடத்தை வைத்துக்கொண்டு மாயாவால் இந்த ரன்னரை ரன்னரை படம் பெற முடியும் அப்படின்னா எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க. காலையில் உட்காந்து மோனோலாக் பேசிட்டு இருந்தாங்க, எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு மண்டே கழுவிட்டு இருக்காங்க எல்லாரையும், மக்களையும் சேர்த்து. பட் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சா
அவங்க ரன்னர் ஆவாங்களா அப்படிங்கிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துடலாம். ஐந்தாவது இடம் விஷ்ணு. இந்த மிட் வீக் எவிக்ஷனில் ஒருத்தர் வெளில போயிட்டார், அது அடுத்தது அடுத்தது வராரு. இவர் வந்து அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமை இவரும் எவிக் பண்ணிடுவாங்க. நாலு பேர் தான் வந்து சண்டே அன்னைக்கு போவாங்கங்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சண்டே அன்னைக்கு இவரையும் வச்சு சண்டே அன்னைக்கு எவிக் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பிக் பாஸ் டீமுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அவர் எவிக் பண்ணாமல் சண்டே அன்னைக்கு கமல்ஹாசன் முன்னிலையில் ஒருத்தர் அமைச்சு கூப்பிட்டு வந்து அவரை பேசி அனுப்பணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே வென்றவர் அந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுவார கமல்ஹாசன் அப்படிங்கிறத பார்க்கணும். இவர் வந்து 7.23% 18,840 ஓட்டு வாங்கியிருக்காரு இது வரைக்கும். ஸோ இந்த சாதனை எந்த மாதிரி மாறுதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து விஜய் வர்மா, சாரி விஜய் வர்மா வந்து 3.44%, 8,929 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ விசித்ராவை இவரை பாதுகாத்து விசித்ராவை எல்லாம் அமைச்சதுங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, விசித்ரா இந்த வாரம் இருந்தாங்கன்னா ஒரு செகண்டில் தேர்ட் பிளேஸ்க்கு வந்துடுவாங்கன்னு ஒரு பயத்தில் தான் விஜய் டிவி அமுச்சு வச்சாங்க அப்படின்றது. ஸோ விசித்ரா அவர்கள் வந்து எல்லாவற்றுக்கும் பொருத்தமானவர், ஈவன் டைட்டிலுக்கே தகுதியானவர் அவர் அப்படிங்கிறதுனால அவங்கள எவிக் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லியிருந்தோம். பட் இவர் பாதுகாத்து நான் இன்னைக்கு அமுச்சிட்டாங்க, நாளைக்கு எபிசோடில் வரும், அது என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. எதையாவது பண்ணி தொலைங்க போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சில நேரங்களில் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இவரும் நாளைக்கு எவிக்ட் ஆகிறார். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவிக்ஷன் அப்படிங்கிறது, எவிக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது வார வாரம் நடக்கிறது தான். ஸோ இந்த மிட் வீக் எவிக்ஷனில் விஜய் வர்மா வெளியேற்றப்படுகிறார். அதை நான் தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு சந்தோஷமாக அதை பாருங்கள். ஸோ மீண்டும் நம்ம நாளை பார்க்கலாம். அதுக்கு மாதிரி பாருங்கள், அப்படியே மறந்து போகிறோம், அஃபீஷியல் ஓட்டிங் யார் சொல்கிறது இல்லை, BB7 அஃபீஷியல் ஓட்டிங் டே 100 வீக் 15. இது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட் தாங்க. இது உடனே விஜய் டிவி கொடுத்தாங்களா, பிக் பாஸ் டிவி கொடுத்தாங்களாம் கேட்காதீங்க. ஐ ஹாவ் அ சோர்ஸ், கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே நான் படிக்கிறேன். இது சரியா தவறா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நானும் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். இதற்கும் எனக்கும் பொறுப்பல்ல, இது ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இதை சொல்லிவிடுவோம். அர்ச்சனா 30% ஓட்டு முதல் இடத்துல இருக்காங்க, மாயா 25% ஓட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, மணி 15% ஓட்டில் மூணாவது இடத்துல இருக்காரு, தினேஷ் 13% ஓட்டில் நாலாவது இடத்துல இருக்காரு, விஜய் வர்மா 10% ஓட்டில் ஐந்தாவது இடத்துல இருக்காரு, விஷ்ணு 7% ஓட்டில் ஆறாவது இடத்துல இருக்காரு. ஆனால் விஜய் வர்மா நாளை எவிக் செய்யப்படுகிறார். இன்று எவிக்டாகி போயிட்டார், அது நாளைக்கு நம்ம எபிசோடில் வரும், எபிசோட்லேயும் லைவ்லேயும் வரும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, சில விஷயங்கள் சேனல் டெசிஷன் தான் அப்படிங்கிறது இந்த ஓட்டின் மூலமாக தெரிகிறது. ஸோ வந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டாங்க. ஸோ இதை வைத்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பதிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான ஒரு அப்டேட்டு. இந்த அப்டேட்டை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நாளை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம், நன்றி, தேங்க்யூ ஆல், பை டு எவ்ரி ஒன்.